குடும்பம்னு சொல்லும் போது அது ஒரு அழகான குருவி கூடு இல்லையா அந்த ஒரு குருவி கூட்டுக்குள்ள நாங்களும் செல்ல பிள்ளையாய் செல்ல மகளாய் வளரும் போது அது ஒரு அழகான அனுபவம் இல்லையா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்றைக்கே பாடியிருந்தாங்க பி சுசிலா டி எம் சவுந்தரராஜன் இந்த உலகத்துல குறைகளை இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனுஷனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிய மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே அறிந்து வாழ வேண்டும் சாணக்கியர் இருக்கின்றது எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள நாங்க இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லும் போது கவலைப்படாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா இதுவே எங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பா தம்பி தங்கை அண்ணான்னு சொல்லி இவர்களிடம் போய் சொல்லும் போது உனக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் குடும்ப உறவுகள் ஒரு வயசுக்கு மேல அப்பாவிடம் அடிக்கடி பேசாட்டியும் கூட அப்பாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய மகன் அண்ணனினுடைய ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட அப்பாவிடம் காட்டி கொடுக்காம செல்ல சண்டை போடும் தங்கை தனக்குன்னு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் கூட குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறந்துட்டேனே நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டும்னு சொல்லி குடும்ப குத்து விளக்காக இருக்கிற அக்கா தன்னுடைய தங்கை இன்னொரு வீடு போற வரைக்குமே மதுரை வீரனாய் காக்கக்கூடிய அண்ணன் தன்னுடைய வரவு செலவு சோகங்களை சமையல் அறைக்குள்ளேயே பூட்டிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற அம்மா என்னதான் களைப்போட வேலை செஞ்சுட்டு வந்தாலும் கூட பிள்ளைகளோட முகத்தை பார்த்ததும் புத்துணர்ச்சி அடைகிற அப்பா சேலை முந்தானைக்குள்ள இருக்கிற அந்த சில்லறை காசால தன்னுடைய பேரன் பேத்தையனுடைய பொருளாதாரத்தை தீர்த்து வைக்கக்கூடிய பாட்டி நாங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லி ஆரம்பிச்சு கதை சொல்லியே நம்மள தூங்க வைக்கிற தாத்தா சொர்க்கத்தை பூமியில காட்டுறது மாதிரியான குடும்ப உறவுகள் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கொரோனா வைரஸ் பரவக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதனால சில பேர் வீட்ல இருந்து வேலை வண்ணம் சில பேர் வேலையே இல்லாம இல்லையா ஒரு காலத்துல நாங்க எல்லாருமே வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு நகரத்திலயோ இல்ல வெளியிடத்துக்கு போயிட்டு வேலை செய்யும் போது ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை நாட்களுக்கு கூட வீட்டுக்கு போக முடியாம அம்மா கால் பண்ணி கேட்டா அம்மா எனக்கு லீவு தர நின்றாங்க என்னால வர முடியாது அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா அதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த ஒரு நல்ல நாள்ல கூட தன்னுடைய பிள்ளை தன் கூட இல்லையே அப்படின்ற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கும் இது அம்மாக்கு மட்டும் இல்ல பிள்ளைகளுக்கும் தான் இந்த ஒரு நல்ல நாள்ல தன்னுடைய அப்பா தன் கூட இல்லையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் அந்த பிள்ளைகளுக்கு இருந்துட்டே தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறி இந்த காலகட்டத்துல எல்லோருமே வீட்டுல அப்படியே குடும்பத்தோட நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க கொரோனா காலகட்டம் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படிப்பினையும் தந்திருக்கிறது குடும்பத்தோட நேரத்தை செலவழியுங்கள் சொல்லி ஒரு காலத்தை ஒதுக்கி தந்திருக்கிறது இந்த கொரோனா காலகட்டம் இந்த கொரோனா நிறைய தீமையான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது என்றாலும் கூட குடும்பம் சார்ந்து பறக்கும் போது நன்மையாகத்தான் தெரிகிறது இல்லையா யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் கூட குடும்பத்தோட நேரத்த செலவழிக்க கூடிய ஒரு நிலைமை அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த வரிசை குடும்ப தினத்தை நாங்க எங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுவோம் அனைவருக்கும் உலக குடும்ப தின வாழ்த்துக்கள்